ஹே காய்ஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட செகண்ட் பார்ட் மூவியில் நம்ம கேப்டன் கார்ட்டரை வாண்டா ரொம்ப ஈஸியாக கில் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த செகண்டே நமக்கு என்ன தோணுச்சுன்னா, எதுக்கடா இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வந்தீங்க, எதுக்கடா வாண்டா கையால் கொண்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இப்போ ஒரு இன்சைடர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க, நம்ம ஹேலே அட்வில்லை பேஸ் பண்ணி இந்த கேப்டன் கார்ட்டரோட லைவ் ஆக்ஷன் டிவி சீரீஸ் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ரூமர் தான், பட் இந்த ரூமரை எடுத்துகிட்டு வந்த அந்த இன்சைடர் ஓரளவுக்கு கரெக்டாக பேசுகிற ஆளுங்க தான். பட் எனக்கு இன்னமும் இது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்படியே ஒருவேளை இது நடந்தால் கூட இதை ஃபேன்ஸ் விரும்பி பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போ வரைக்கும் மார்வல் எங்கேயுமே அஃபிஷியலாக இந்த கேப்டன் கார்ட்டருக்கு ஒரு டிவி சீரிஸ் வரப்போகுது, ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லலை. பட் இந்த ரூமரில் அப்படி சொல்கிறாங்க, இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, டிவி சீரிஸ் வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எந்த ரைட்டர், எந்த டைரக்டர், எந்த ஷோ ரன்னர் அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இவங்க ஷேர் பண்ணல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காய்ஸ்? இந்த கேப்டன் கார்ட்டரை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டலோன் ப்ராஜெக்ட் வந்தால் பார்க்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஒருவேளை வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? பிகாஸ் ஆல்ரெடி இந்த கேரக்டரை கொண்டுட்டாங்க, மல்டிவர்ஸில் இந்த கேரக்டர் செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிச்சிட்டாங்க. இப்போ திரும்பவும் இந்த கேரக்டர் ஒரு லைவ் ஆக்ஷன் டிவி சீரீஸ்லையோ இல்லை மூவிலையோ எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய ஒப்பீனியன், இது ரூமர், ரூமராகவே போகட்டும், இந்த டிவி சீரீஸ் வேண்டாம், அந்த அளவுக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.